நார்மலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறேன். அதாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் சீரீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் இன்ஜின்ஸோடைய கிளாஸிஃபிகேஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சீரீஸில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டீசல் இன்ஜின்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வாங்க இப்போ வந்துட்டு டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஜின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக், இன்னொன்று வந்து டீசல். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்திங்கன்னா டீசல் எப்போ இப்போ யூஸ் பண்ணுவாங்க, காட் செக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ரூட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் போக கூட போட்மேல் எக்ஸ்பிரஸும் சேது எக்ஸ்பிரஸும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து டீசல் இன்ஜினில் தான் போகும். ஸோ எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ்லேயும் ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ நம்ம காமனாக பார்க்கக்கூடியது இன்னைக்கு இப்போ நீங்கள் எதிர்ப்பு ஃபோட்டோவெல்லாம் தெரிகிற வேப் ஒன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது 1980 இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம காமனாக பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் இன்ஜின் பார்த்திங்கன்னா வேப் 4. இது மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக சென்னை எக்மோரில் இருந்துட்டு டெர்மினேட் ஆகிற ட்ரெயின்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1994 வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துச்சு, இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு தான். நெக்ஸ்ட்டு இன்ஜின் பார்த்திங்கன்னா வேப் 5. இது மோஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ணுறதுல எங்கேயும் பார்க்க முடியலன்னு இல்லை. இது பார்த்திங்கன்னா 1995 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பீஸ்ட் கம்ஸ்ன்ற மாதிரி இந்த இன்ஜினும் பார்த்திங்கன்னா பயங்கர பாப்புலரான இன்ஜின் தான், நிறையா பேருக்கு ரொம்பவுமே பிடிச்ச இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா வேப் 7. இந்த இன்ஜின் எப்போ வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 2000s இது வந்துட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கூட்ஸ் ட்ரெயினில் இருக்கக்கூடிய லோகோஸ். ஸோ பேசஞ்சர் ட்ரெயினில் இருக்கக்கூடிய லோகோஸ் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கூட்ஸ் ட்ரெயினில் அதிகமான வெயிட் அண்ட் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைதான் இந்தியன் ரயில்வேஸ் இந்த எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ்லேயே ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, வேப் அண்ட் வேக், அதாவது WAP அண்ட் WAG. இதோட டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். இப்போ வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயினே இருக்கக்கூடிய லோகோஸ் வந்துட்டு நம்ம காமனான லோகோஸ் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேக் 1. இது பார்த்திங்கன்னா 1963 ஒர்க்குக்கு வந்துச்சு, இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியல, பட் இதுதான் ஃபஸ்ட்டு வந்த லோகோ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேக் 9. இது வந்து 1996 ஒர்க்குக்கு வந்துச்சு, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா வேக் 12. இது வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பவரஸ்ட் இன்ஜின். இது வந்து 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம வேப்புக்கும் வேகுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேப் எடுத்துக்கலாம். டபிள்யூன்றது ப்ராட்கேஜுன்றது குறிக்குது, அண்ட் ஏன்றது ஏசி கரண்ட் அதாவது எலக்ட்ரிக்கில் ஓடுறதுன்னு குறிக்குது, பி வந்துட்டு பேசஞ்சருக்கு யூஸ் பண்ணுற ட்ரெயின்னு யூஸ் குறிக்குது. நெக்ஸ்ட்டு வேக் எடுத்துக்கலாம், அதே தான். டபிள்யூன்றது ப்ராட்கேஜை குறிக்குது, ஏன்றது ஏசி கரண்ட்டுன்றதை குறிக்குது, ஜீன்றது கூட்ஸ் அதாவது கூட்ஸ் ட்ரெயினுக்கு இழுக்கக்கூடிய லோக்கோ அப்படின்றத குறிக்குது. இது ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ்.